காணொளியின் வழியாக நமது ஜோதிட பதிவுகளை கண்டு வரும் நண்பர்களுக்கும், நமது வலைதளத்தின் வழியாக வெப்சைட்டின் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட கருத்துக்களை படித்து வரும் நண்பர்களுக்கும், நேரிலேயும் தொலைபேசி இன்ன பிற வழிகளிலும் நம்மிடம் தங்களது ஜாதகத்திற்கு பலன் பார்த்த அன்பர்களுக்கும் அனைவருக்கும் முதலில் நான் நன்றிகள் வணக்கம் கூறிக்கொள்கிறேன். நவகிரகங்கள் லக்னத்திலிருந்து 12 ஸ்தானங்களில் இருந்தால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை பொதுவான அடிப்படையில் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் 2 ஸ்தானம், அதாவது ராசி சக்கரத்தில் லக்னத்திற்கு 2 வீட்டில் 2 ஸ்தானத்தில் நவகிரகங்கள் இருந்தால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை பொதுவான அடிப்படையில் பார்த்து வருகிறோம். இந்த வரிசையில் கடைசியாக எல்லி என்கின்ற சுக்கர பகவான் 2 வீட்டில் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்களை பார்த்தோம். இப்போதற்கு வெள்ளிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு ராசி சக்கரத்தில் லக்னத்திற்கு 2 வீட்டில் சாதகமான மற்றும் பாதகமான நிலையில் இருந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை இப்போது நாம் பார்த்திருக்கிறோம். சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் 2 வீட்டில் சாதகமான முறையில் இருக்க நேர்ந்தால் ஒரு நல்ல நிலையில் தொடர்ச்சியான ஒரு நிலையான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஸ்திரத்தன்மையான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும். ஸ்திரத்தன்மை என்பது வழக்கமாக பழக்கவழக்கமாக நடந்து வரக்கூடிய சம்பவங்கள், பழக்கவழக்கமாக ஒரு நிரந்தரமாக குடும்ப வாழ்க்கையில் குடும்ப விஷயத்தில் நடந்து வரும். அதனால் ஒரு ஸ்திரமான சூழல் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால், இப்போ நம்மளே ஒரு அரசாங்கமே என்ன சொல்கிறாங்க, நிலையான ஆட்சி இருக்கணும், நிலையான ஆட்சி இருக்கணும்னா நிலையான ஆட்சி நடந்துச்சுன்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு திட்டங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரி ஒரு நிலையான ஸ்திரத்தன்மை குடும்பத்தில், குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படாமல் குடும்ப வாழ்க்கை ஒரு ஸ்திரத்தன்மையாக இருக்கும்போது புதிய நல்ல விஷயங்களை செய்வதற்கு ஒரு நல்ல அனுகூலம் ஏற்படும். அது மாதிரி ஒரு யோகம் சனி பகவான் 2 சாதகமான நிலையில் இருக்கும்போது அமையும். தொழில்துறையில் நல்ல மேம்பாடுகளை அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தொழிலுக்கு வேண்டிய கடன் வசதிகள், முக்கிய வசதிகள் என்றால் முக்கியமாக கருவிகள், தொழிலுக்கு தேவையான இடம் போன்ற விஷயங்களில் ஓரளவுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். இந்த விட்டு கொடுத்து போவதில் சில பேர் கொஞ்சம் தியாகம் கூட பண்ணக்கூடிய தன்மையுமே, இந்த 2 சமயம் வைத்திருக்கவர் கூட கொஞ்சம் சில விஷயங்களை தியாகம் பண்ணி அதன் மூலியமாக தியாகம் பண்ணக்கூடிய ஒரு குணாதிசயமும், அதன் மூலியமாக நல்ல விஷயங்களை அடையக்கூடிய ஒரு பண்பும் இவருக்கு இருக்கும். பேச்சில் பொறுமையும் செயல்பாட்டில் ஒரு நிதானமும் பணிவையும் வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருப்பார். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சிறப்பு பெயர்களை ரிஷிகளும் சித்தர்களும் ஜோதிடத்தை வழிநடத்தின முன்னோர்களும் கொடுத்துக்கிறார்கள். அந்த வகையில் சனிக்கு ஒரு தத்துவக்காரகன் என்ற சிறப்பு பெயர் இருக்கிறது. இந்த தத்துவக்காரனாக இருக்கக்கூடிய சனி பகவான் 2 வீட்டில் இருக்கும்போது ஒரு தத்துவமான தத்துவார்த்தமான பேச்சுக்களை பேசுவது இருக்கும். அடுத்தவருக்கு அதன் மூலிமா நல்ல அனுபவ அறிவு கிடைக்கும். ஆயுள் விருத்தி ஆகக்கூடிய நல்ல ஒரு நிலை, ஊழியர்களால் லாபமோ அல்லது முன்னேற்றமோ அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். சீரான ஒரு முன்னேற்ற தன்மையும், பண விஷயங்களில் சிக்கனமானவராகவும் எளிமையானவராகவும் நடந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். சனி 2 வீட்டில் பாதகமான நிலையில் இருந்தால் திருமண வாழ்க்கை விஷயங்களில் சில பாதிப்புகளோ அல்லது தாமதமான தன்மையோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பம், மனைவி, கணவன் இது போன்ற விஷயங்கள்
இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். திருமண விஷயங்களில் தாழ்வோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு விஷயங்களோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் ஒரு கனிவு என்பது இல்லாமல் மற்றவரை தாழ்த்தி பேசக்கூடிய தன்மையிலாகவோ அல்லது தன்னையே தாழ்த்தி ஒரு பேசக்கூடிய ஒரு தன்மையாகவோ இருக்க வாய்ப்புண்டு. தாம்பத்திய சுகம் என்ற அடிப்படையில் அதில் ஒரு தாழ்வு நிலை இருக்க வாய்ப்புண்டு. கடன் தொல்லைகள் ஏற்படுமானால் அதிலிருந்து மீள்வது என்பது சரியான யோகமும் சரியான நேரமும் வந்தால்தான் மீள முடியும். வறுமையான ஒரு சூழல், அந்த சூழலிலிருந்து மீள்வதற்கு மற்ற கிரகங்களின் உதவி வேண்டும். சம்பளங்கள் உடனடியாக ஏற்றம் ஆகாமல் ஒரு பற்றாக்குறை அளவில் போகக்கூடிய வாய்ப்பும், அளந்து அளந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலையையும், சில இடங்களில் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சுபமான குருவினுடைய பாவம் இந்த சனி பகவானுக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்வில் ஒரு பெரிய பாதிப்புகள் இன்றி ஓரளவுக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பகவான் இரண்டில் இருந்தால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை பொதுவான அடிப்படையில் இப்போது பார்த்தோம். எப்போதும் சொல்வதுதான், சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு கிரகம் ஒரு ராசியிலேயோ ஒரு ஸ்தானத்திலேயோ இருப்பதை வைத்துக்கொண்டு முழுமையாக நான் சுமையாக சொன்ன பலன்களையோ அல்லது புத்தகத்தில் படித்த பலன்களையோ அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஜோதிட ஆய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு தனித்தனி ஜாதகத்துக்கும் தனித்தனி நாம் பாரம்பரிய தன்மை உண்டு. அதெல்லாம் பார்த்து தான், ஆராய்ச்சி செய்து தான் ஒரு முழு பலனை நாம் அடைய முடியும் என்று மேலும் மேலும் வலியுறுத்தி கூறுகிறேன். அதனால் இப்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு பொதுவான அடிப்படையில் பலன் தெரிந்து கொள்ள உதவும். அடுத்த பதிவில் ராகு கிரகம் இரண்டில் இருந்தால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை பொதுவான அடிப்படையில் பார்ப்போம். ஒத்துழைப்பு கொடுத்த நண்பர்களுக்கும் கல்வி தரும் குருமார்களுக்கும் கல்வியை உணர்வதற்கான ஞானத்தை தரும் இறைவனுக்கும் நன்றி என்று கூறி இந்த பதிவை முடிக்கிறேன்.